வணக்கம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து இந்தியன் பேங்க் கெஸ்ட் ஹவுஸில் வந்து ஒரு பாஜக முக்கியமான நிர்வாகிகளை தவிர்த்து மற்ற நிர்வாகிகள் இரண்டாம் கட்ட நிர்வாகிகள்னு சொல்கிறாங்களே அவங்க தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கிறாங்க இது வந்து பாஜகவில் மிகப்பெரிய ஒரு இப்போ வம்படி இழுத்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா லண்டனில் பாஜக மாநில தலைவர் இருக்கிறார் அதே போல் பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கிற ஹெச் ராஜாவும் வந்து இப்போ டெல்லியில் இருக்கிறார் இந்த மாதிரி சமயத்தில் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து தனிப்பட்ட முறையில் இந்தியன் பேங்க் கெஸ்ட் ஹவுஸில் நிர்வாகிகளோட சில நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் பண்ணியிருக்காங்க இந்த கூட்டத்துக்கு யார் ஏற்பாடு பண்ணது அப்படின்னா அண்ணாமலைக்கு வேண்டப்பட்டவரா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை அண்ணாமலையே எப்படியா தூக்கி விடணும் திரும்பவும் நம்ம பாஜக மாநில தலைவர் ஆவணும்னு சொல்லணும் நினைக்கிற அண்ணாமலையால் ஓரங்கட்டப்பட்ட கே டி ராகவன் தான் இந்த ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்கார் நிர்வாகிகளெலாம் அவர் ஃபோன் போட்டிருக்காரு அவருக்கு தெரிஞ்ச நிர்வாகிகளுக்கு எல்லாத்துக்குமே அவர் ஆதரிக்கிற அனுசரிக்கிற அவரோட ஒத்து போகிற நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே வந்து ஃபோன் போட்டு பேசியிருக்கிறார் அதில் வந்து மத்திய நிதியமைச்சர் வந்து உங்கள்கிட்ட பேசணுன்னு ஆசைப்படுறாங்க உங்களோட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தணும்னு நினைக்கிறாங்க அப்போ நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியன் பேங்க் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதே போல் வந்து காலையில் பார்த்திங்கன்னா அவங்களோட உட்காந்து எல்லாமே ஆலோசனை பண்ணிவிட்டு டிஃபனும் சாப்பிட்டுருக்காங்க நிர்மலா சீதாராமன் அப்படின்னு தெரியுது அப்போது வந்து பேசியிருக்கிறாங்க அன்னபூரணா சீனிவாசனை பற்றி தான் மிக முக்கியமாக பேசியிருக்கிறாங்க அவர் வந்து ஏதோ ஒரு ஆலோசனை கூட்டத்தில் வந்து அவர் வேகமாக பேசிட்டாரு பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு வீட்டுக்கு போன பிறகு அவர் மனைவி கொண்டு எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க மத்திய அமைச்சர்கிட்ட நீங்கள் பேசினது வந்து தப்பு இது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நீங்கள் இப்படி பேசக்கூடாது விளையாட்டாக பேசினேன் அப்படின்னு சொன்னாலும் அது தப்பு தான் நீங்கள் வந்து எப்படியாவது மத்திய அமைச்சர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அவர் என்ன செஞ்சுருக்காரு அவருக்கு பழக்கமான வானதி சீனிவாசன்கிட்ட ஃபோனை போட்டு பேசி இது மாதிரி மேடம் நீங்கள் தயவு செய்து நான் மத்திய நிதியமைச்சரை பார்க்கணும் அவங்கள்ட ஒரு சாரி கேட்கணும் என் ஒய்ஃப் முதற்கொண்டு வீட்டில் திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் பேசுனது தவறு அப்படிங்கிறத உணர்ந்துட்டார் அப்புறமா நம்மள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுன்னு அவரே விருப்பப்படுறாரு டைம் கேட்குறாரு அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும் சரி டைமை கொடுத்து வர சொல்வோம் ஒரு தொழிலதிபர் ஒரு நல்ல மனுஷன் அவர் ஏதோ ஒரு கும்பலை பார்த்தோன்னா ஒரு ஆவேசத்தில் ஒரு ஜனரஞ்சமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில தவறான கருத்துக்களையும் விட்டார் சரி அப்படி இருக்கும்போது அவரே வந்து கேட்குறாரு அப்படின்னா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவரே எந்திரிச்சு மன்னிப்பு கேட்டுறார் இது வந்து ஒரு பெரிய இஸ்யூ ஆகிடுச்சு இதை நம்ம ஆட்களும் சிலர் வந்து வீடியோ எடுத்து போட்டாங்க இது வந்து பெரிய பிரச்சனையாக வந்து எதிர்கட்சியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சது ஆனாலும் பார்த்திங்கன்னா மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிதியமைச்சர் வந்து ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்கிறாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் இசையோ மற்ற யாருமே வரவே இல்லை கூப்பிடவே இல்லை கே டி ராகவனுக்கு பிடிச்சமான விருப்பமான நபர்கள் மட்டும்தான் அந்த இதில் இருந்தாங்க அதே போல் திமுக வந்து கடுமையாக நம்ம விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம் ஆனால் நம்ம வந்து எதுவுமே பண்ணலை பாஜக எதுவுமே பண்ண மாட்டேங்குது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பெரிய அளவில் முறைகேடு நடந்துகிட்டு இருக்கு இதை வந்து மறைக்கிறாங்க அதே போல் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து மொதல் ஃபேஸ் வந்து வாங்கிட்டாங்க ஏகப்பட்ட அமௌண்ட் வாங்கிட்டாங்க நம்ம மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு எதுவுமே பணம் கொடுக்கல மத்திய அரசு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இப்போ திமுக வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து நம்ம எதிர்த்து பண்ணணும் இது யாருமே பண்ண மாட்டேறீங்க பெரிய அளவில் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம இதில் வந்து தமிழ்நாட்டில் மிக பெரிய அளவில் வந்து ஊழல் முறைகேடுகள் அதிக அளவில் நடக்குது இதை நீங்கள் கண்காணித்து நீங்கள் பேச வேண்டிய கடமையில் நீங்கள் இருக்கிறீங்க அதே போல் ஸ்டேட்டு கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு இதெல்லாம் எப்படி வந்து யார் வந்து எடுத்து பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது சென்னையில் வந்து பொறுப்பாளருக்காக கருநாகராஜனும் வரல தமிழிசை சவுந்தராஜனும் அழைக்கப்படலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கூட்டம் நடந்திருக்கு இது வந்து அண்ணாமலைக்கு அமர் பிரசாத் ரெட்டி மூலமாக இந்த தகவல் போயிடுச்சு மாதிரி வந்து நி நிதியமைச்சர் மூலமாக ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு லண்டனில் இருக்கிறார் என்ன நடந்துச்சு அந்த கூட்டத்தில் யார் என்ன பேசுனாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாது அதே போல் வந்து அண்ணாமலையும் வேறு யார்கிட்டையுமே பாஜக நிர்வாகிட்ட போட்டு இது மாதிரி நிதியமைச்சர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் கே டி ராகவன் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களில் அதில் என்ன பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை அவர் பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டார் அமர் பிரசாத் ரெட்டிகிட்டால் இந்த பொறுப்பை படிச்சிட்டுருக்காரு இது மாதிரி என்ன விஷயம்னு விசாரிச்சு வை தம்பி விசாரிச்சு சொல் நம்ம வந்து விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையும் சொல்லிட்டார் ஏன்னா மத்திய நிதியமைச்சர் அவங்க ஒரு ஆலோசனை கூட்டம் அவங்க போடலாம் அவங்க ஆலோசனை கூட்டம் நடத்தலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் என்ன விஷயமா பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மாநில தலைவருக்கு தெரியணும்ல அது தெரியாமல் இவங்க பாட்டுக்கு எல்லாமே பண்ணிட்டு போகிறாங்க எப்படி மத்திய நிதியமைச்சர்கிட்ட போய் நீங்கள் என்ன ஆலோசனை கூட்டம் பண்ணீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்க முடியும் அமருத் பிரசாத் தான் கேட்க முடியும் அண்ணாமலை அதனால் அண்ணாமலை வந்து கேட்டிருக்கிறாரு அமிர்த பிரசாத் டெட்டியும் அங்கே போனவங்கள்ட்ட என்னென்ன பேசுனீங்க என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவரும் கேட்டுட்ருக்காரு இதை தாண்டி மாநில உளவுத்துறையும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் என்னென்ன பேசியிருக்காங்க திமுக அரசுக்கு எதிராக என்னென்ன செயல்பாடுகளை மத்திய நிதியமைச்சர் பேசியிருக்காங்க அப்படிங்கிற உள்பட எல்லா விஷயத்தையுமே எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க லண்டனில் அண்ணாமலை மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கிறாரு அதே போல் இப்போ ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கிறார் ஹெச் ராஜாவும் டெல்லியில் இருக்கிறாரு இந்த சமயத்தில் கே டி ராகவன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை உருவாக்கியிருக்காரு ஏற்பாடு பண்ணியிருக்கார் அப்படின்னா அது பாஜகவில் பேசும்போடலாம் இருக்கு பகலம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்